ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் பொறியாளர் ஹரிபிரசாத். சமீபத்தில் சென்னை ஊரப்பாக்கத்தில் நடந்த ஒரு அபார்ட்மெண்ட்டில் திடீரென ஏற்பட்ட பள்ளத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ளட்டின் காரணமாக திடீர்னு அந்த வீட்டுடைய ஹால் பகுதியில் ஒரு 10x10 சைஸில் ஒரு 5 அடி பள்ளம் வந்து திடீர்னு உருவாச்சு. ஸோ அதுக்கான காரணம் என்ன? அந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து அடிக்கடி நடக்காத ஒரு விஷயமாக இருந்தாலும் அது வந்து கட்டாயமாக ஒரு குரூசியலான விஷயம். கட்டாயமாக இது வந்து புதுசாக வீடு கட்டக்கூடிய நபர்கள் இந்த மாதிரியான நிகழ்வுகளை கட்டாயமாக அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோட டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாப்பிக்காக இருக்கும் கட்டாயமாக. அது போல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம கட்டுமான சம்பந்தமான தகவல்கள் பற்றி நம்ம சேனலில் வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம பயன்படுத்தக்கூடிய சாலைகளில் ஏதாவது ஒரு பள்ளம் ஏற்பட்டாலே நம்ம வந்து அது பயமுத்தும் விஷயமாக கட்டாயமாக இருக்கும். அதுவே வந்து நம்ம சொந்த வீடுகளில் திடீர்னு வீட்டுக்குள்ளே ஒரு பள்ளம் வந்து ஏற்பட்டால் அது வந்து டோட்டலாகவே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து கட்டாயமாக நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. எந்நேரமும் ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்து கட்டாயமாக நிலவும். ஸோ இந்த இப்போ நடந்தக்கூடிய அந்த பள்ளம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ஸ்ட்ரக்சர் வைஸில் எந்தவித ப்ராப்ளமே கிடையாது. அந்த பில்டிங் இன்னும் பல ஆண்டுகள் நீடித்திருக்கிற வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்குது. பட் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒரு டெக்னிக்கலாக எடுத்துக்கலாம், ஒரு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் தான் இப்போ நம்ம எல்லாருமே வந்து வீடு கட்டிகிட்டு இருக்கோம். காலம் போட்டு கீழே ஃபுட்டிங் அமைக்கிறோம், காலம் ரைஸ் பண்ணி பீம்ஸ் ப்ரொவைட் பண்ணி நம்ம அந்த வீட்டை வந்து ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் முறையில் கட்ட ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே நடந்த விபத்து என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, நார்மலாக ஒரு பில்லருக்கு கீழே பயன்படுத்தக்கூடிய கிரேட் பீம், அதாவது நம்ம வந்து கீழே ஃபூட்டிங் அமைப்போம் குழியை எடுத்துகிட்டு, ஸோ அந்த குழிக்கு மேலே ஒரு பேஸ்மெண்ட் லெவலுக்கு வரைக்கும் அந்த காலத்தை ரைஸ் பண்ணி அது கீழே த்ரூ அவுட்டாக ஒரு பீம் கனெக்ட் பண்ணுவோம். அதாவது அது கிரேட் பீம் சொல்லுவாங்க, பிளின்த் பீம் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஊருக்குமே அது டெக்னிக்கல் நேம் மாறும். பட் நம்ம கிரேட் பீம் அமைக்கணும் அப்படின்னா, ஸோ அந்த கிரேட் பீம் அமைச்சிட்டு அதுக்கு மேலே பிரிக் ஒர்க் ஒரு எவ்வளோ தூரம் பேஸ்மெண்ட் உயரம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2 அடியா 3 அடியா 4 அடியா, ஸோ அந்த உயரத்துக்கு நம்ம பேஸ்மெண்ட் கட்டுவலை அமைத்துட்டு அதுக்கு மேலே ஒரு த்ரூ அவுட்டாக ஒரு டை பீம், அது வந்து ஒரு டை பீம் மீன் வந்து எல்லா காலத்தையுமே ஒரு சிம்பிளாக ஒரு கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். அது வந்து டிபிசி அப்படிங்கிற ஒரு டேம் குரூப் கோர்ஸ் மெத்தடாகவும் மாறும். ஸோ காங்கிரீட்டுங்கிறது தண்ணியில் வந்து பெனிட்ரேட்டர் ஆகவும் விடாது, அந்த தண்ணீரை வந்து அப்சர்வும் பண்ணாது. அப்படி இருக்கும்போது மேலே உள்ள கட்டுவலைக்கு கீழே இருக்கக்கூடிய கட்டுவலையிலேருந்து தண்ணி எதுவும் மேலே வந்து கொண்டு போக பரவுறதுக்கு டோட்டலாக அவாய்ட் பண்ணுற விஷயமாகவும் அந்த டைபிம் அமையுது அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இப்போ பார்க்கும்போது கீழே இருக்கக்கூடிய அந்த கிரேட் பீம், அந்த கிரேட் பீமுக்கு கீழே இருக்கக்கூடிய தரைத்தளம், இந்த தரைத்தளம் தான் ஹார்ட் சாயில்னு சொல்லுவோம். அதாவது நம்ம வீட்டோடைய நம்ம லேண்டோடைய நேச்சுரல் லேண்ட் லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம ஹார்ட் சாயிலுக்காக ஃபுட்டிங் வந்து ஒரு 6 அடி எடுக்கிறோமோ அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த ஹார்ட் சாயிலேருந்து பில்லர் ரைஸ் பண்ணி ஸோ அதுக்கு கீழே வந்து த்ரூ அவுட்டாக கிரேட் பீம் அமைக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து நேச்சுரல் லெவலில் வந்து பீம் அமைக்காமல், ஸோ கொஞ்சம் ஒரு 1/2 அடிக்காவது இல்லை ஒரு 3/4 அடிக்காவது கொஞ்சம் பள்ளம் எடுத்து ஸோ நம்ம பீமை வந்து அமைக்கிறது தான் ஒரு நல்ல முறையும் கூட. ஸோ என்ன காரணம் அப்படின்னா, இந்த விஷயந்தான் அங்கே முழுக்க முழுக்க நம்ம சென்னையில் நடந்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஸோ கிரேட் பீம் அமைக்கிறோம். கிரேட் பீம் அமைக்கும் போது நேச்சுரல் லேண்ட் லெவல் இது தான் வச்சுங்க, இதுக்கு மேலே கிரேட் பீம் அமையுது டோட்டல் த்ரூ அவுட்டாக. ஸோ இந்த த்ரூ அவுட்டாக இருக்கும்போது கீழே இருக்கக்கூடிய மணல் வந்து தண்ணீர் மூலமா தண்ணீர் அதிக ஃபோர்ஸில் செயல்படும் போது கீழே இருக்கக்கூடிய மண் அரிச்சிடுச்சு அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய பீமின் வழியாக தண்ணீர் உள்ளே செலுத்த ஆரம்பிக்கும். இந்த பீம் வந்து டோட்டலாக கீழே உட்காருது, ஏன்னா த்ரூ அவுட்டாக காலத்தில் வந்து எல்லாமே டையாக இருக்கு. பட் இங்கே இருக்கக்கூடிய மணல் இறங்கிடுச்சு இல்லை அரிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னா, இந்த வழியாக உள்ள தண்ணீர் வந்து ஃபோர்ஸ் ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது கீழே நம்ம பேஸ்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மணல் பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த தண்ணீரோட ஃபோர்ஸால் அரிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னா, டைலோடைய மட்டம் ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கும். ஸோ இந்த நிகழ்வு தான் அங்கே நடந்திருக்கு. ஸோ இதுதான் நம்ம டெக்னிக்கலாக பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ இது ஒரு சைடு இருந்தாலுமே டோட்டல் பில்டிங்மே டெமாலிஷ் ஆகி கீழே விழுது, ஆட்டின் போகிறதுல அடிச்சுட்டு போகுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம ஒரு பில்டிங் நம்ம கட்ட போகிறோம் அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய மண்ணுடைய தரம் என்ன, அந்த மண்ணுக்கு எத்தனை ஃப்ளோர் வந்து நம்ம கட்டலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அந்த மண்ணை பரிசோதனை செய்து அந்த இடத்துல இவ்வளோ லோடு தான் நான் கொடுக்கணும்
இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த இடத்துல எந்த மாதிரியான அஸ்திவாரம் அமைக்கணும், ஃபூட்டிங் அமைக்கிறதா இல்லை பைல் ஃபவுண்டேஷன் அமைக்கிறதா அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நம்ம கட்டாயமாக எடுக்கணும். இதை யார் தீர்மானம் செய்யறது அப்படின்னா, அந்த மண்ணை பரிசோதனை செய்து இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஹார்ட் சாயில் கிடைக்குது, இத்தனை அடிக்கு நீங்கள் கீழே போனால் தான் கிடைக்கும், அதன் மூலயமா தான் அந்த ஃபவுண்டேஷன் எப்படிங்கிறத முடிவு செய்ய முடியும். ஸோ இப்போ பைல் ஃபவுண்டேஷன் போடுற இடத்துல நார்மலாக பயன்படுத்தக்கூடிய ஃபூட்டிங் மெத்தட் நீங்கள் அமைச்சிட்டிங்க அப்படின்னா, ஈஸியாக பக்கத்தில் ஏதாவது ஒரு ஆறு இருக்குதோ இல்லை தண்ணீர் போகக்கூடிய ஒரு வடிகால் ஏதாவது இருந்தது அப்படின்னா, அந்த நார்மலாக பயன்படுத்தக்கூடிய அந்த ஃபூட்டிங்கிறது அது கீழேயே வந்து லூஸ் ஆயிலாக இருக்கும்போது டோட்டலாக அந்த கீழே இருக்கக்கூடிய மண் அரிச்சிடுச்சுன்னா டோட்டல் பில்லருமே எந்தவித சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு அன்பேலன்சிங் ஸ்டெபிலைசராக மாறிடும். ஸோ அப்போ எந்த இடத்துல தண்ணீரோட ஃபோர்ஸ் அதிகமாக அரிக்குதோ, அதன் தண்ணி கீழே இருக்கக்கூடிய மண்ணை டோட்டலாக அரிக்குதோ, முன்னாடி சைடாக இருக்கலாம் இல்லை பின்னாடி சைடாக இருக்கலாம், ஸோ எந்த சைடு ஃபாஸ்ட்டாக அரிக்குதோ அதன் வழியாகவே அந்த பில்டிங் டோட்டலாக வந்து கீழே விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதன் மூலியமாக தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து நம்ம நடக்குது அப்படிங்கறத ஒரு ஒரு எளிமையான விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலியமா ஒரு எளிமையான விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணிக்கிறங்கிற ஒரு திருப்தி எனக்கு. ஸோ இந்த ரெண்டு விபத்துக்குண்டான காரணமும் இதுதான். இப்போ பள்ளம் வந்ததுக்கான காரணம் பீம், தரை பீம் சொல்லலாம், இப்போ கிரேட் பீம்ல இருந்து தரை பீம் சொல்லுவோம். இந்த தரை பீம் கீழே மண் அரித்து தண்ணீர் உள்ள போனதுக்கான சூழ்நிலையில அந்த பள்ளம் வந்து திடீர்னு ஏற்பட்டுச்சு. இதே பில்டிங் டோட்டலா சாய்ஞ்சதுக்கான காரணம் என்னன்னா, பில்டிங்கோட ஃபூட்டிங் லெவல் வரைக்குமே மண் வந்து லூஸ் கண்டென்ட் ஆகவும் சரியான கடினத்தன்மை உண்ட சாயில் இல்லாததாலும் அந்த டோட்டல் பில்டிங்மே டோட்டலா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து டெமாலிஷ் ஆகுது. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ப்ராப்பரா நம்ம கட்டியிருந்தோம்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் டோட்டலா அவாய்ட் பண்ண முடியும். பட் இந்த நடந்த இந்த வீட்டிற்குள்ள ஏற்பட்ட அந்த பள்ளத்தை பார்க்கும்போது இது வந்து இந்த முழுமையா வந்து நம்ம சரி செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து பணம் செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா நம்மளுடைய இடம் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அதுக்கேற்ற போல நம்ம ஸ்ட்ரக்சர் அமைக்கிறது இந்த ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம இடம் வந்து தவறான இடத்துல ஒரு தண்ணீர் போகக்கூடிய ஒரு வழித்தடம் பக்கத்துல இருக்கு, பட் நம்ம பில்டிங் அமைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் அமைக்கணும் அப்படிங்கறத ஒரு விஷயத்த நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டோம் போதும். அந்த டீட்டெயில சரியான முறையில பிராக்டிக்கலா நம்ம சைட்ல எக்ஸிகூஷன் பண்ணணும் அப்படின்னாலே போதும். சோ இந்த ரெண்டு விஷயம் தான், இந்த ரெண்டு தீர்வுக்குண்டான புரிதல் கட்டாயமாக இருந்தா இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம டோட்டலா அவாய்ட் பண்ண முடியும். இந்த விஷயத்த நம்ம புது வீடுகள் கட்டும் போதே எந்த மாதிரி அணுகணும் அப்படின்னா, நம்ம நார்மலா பேஸ்மெண்ட் அமைப்போம், பேஸ்மெண்ட்டுக்கு மேல டை பீம் சொல்லியிருந்தோம். இந்த டை பீம் அதாவது டை பீம்க்கு மேலதான் நம்மளோட டைல் மட்டம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணிக்கிங்க. சோ அந்த மட்டத்திலிருந்து கீழே வந்து டைல் போட கீழே வந்து நம்ம ஒன்றரை ஜல்லி அமைப்போம். ஸோ அந்த ஒன்றரை ஜல்லியை வந்து ப்ராப்பரான முறையில் அமைச்சிட்டு அதற்கு மேலே நம்ம ரூஃபில் எப்படி கம்பி கட்டி அமைப்போம், அதே போல் ஹெவியான ராட்ஸ் கிடையாது, ஒரு சிம்பிளான ஒரு டிசைனில் கீழே வந்து ஒரு 8x8 சென்டர் டு சென்டரில் ஒரு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்து நம்ம அந்த இடத்த வந்து கான்கிரீட்டால் ஒரு 3 அங்குலத்துக்கு குறைஞ்சபட்சம் கான்கிரீட்டாக நம்ம அமைச்சிட்டோம் அப்படின்னா அந்த கான்கிரீட்டுங்கிறது வந்து எக்காரணத்தை கொண்டும் கீழே வந்து அமுங்காது, அதில் பயன்படுத்தக்கூடிய ஸ்டீல் வந்து சரியான முறையில் அந்த லோடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து அந்த டைலோட தரை வந்து எக்காரணத்தை கொண்டும் கீழே வந்து பள்ளத்தை ஏற்படுத்தாது. இதன் மூலியமாக இந்த மாதிரியான பள்ளம் வந்து திடீர்னு உருவாகிறதுக்கான விஷயங்களை டோட்டலாக அவாய்ட் செய்ய முடியும். ஸோ இவ்வளவு தான் நம்ம இப்போ நடந்த இந்த விபத்துக்குண்டான காரணம், அதை வந்து நான் எளிமையாக பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை வீடு கட்டக்கூடிய இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.